Welcome to Ayana's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு garlic chicken பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோனா அதுல அரை நான் இன்னைக்கு 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். அதுக்கு அரை பவுல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டு நல்ல கலர் லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க வெள்ளையா போட்ட பூண்டு இந்த மாதிரி லைட் பிரவுன் கலர் வந்திருச்சுனா நம்ம இதல வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதாவது பூண்டு வந்து 100 கிராம் அப்படினா 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்துல பாதி அளவு கண்டிப்பா பூண்டு சேக்கணும் அப்பதான் உங்களுக்கு இந்த chicken வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஏனா இதல நாம எந்த வித கரம் மசாலாவும் சேக்கல வெறும் பூண்டு மட்டும் தான் அதோட ஃப்ளேவரை தூக்கி கொடுக்க போகுது அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் நல்ல பூண்டு மாதிரி நல்ல கலர் மாற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த டைம்ல 1 கிலோ chicken எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ chicken ஏ அப்படியே எடுத்து சேர்த்துறலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் பாருங்க இந்த அளவு வதங்கிடுச்சுனா எண்ணெயில வதங்கினா போதும் இதெல்லாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் chili பவுடர் இதுல வேற धनिया தூள் கரம் மசாலா தூள் எதுமே கிடையாது வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம இதல தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம் chicken மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து எல்லா கறியலயும் படுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி வெச்சிருங்க மூடி வெச்சு நல்லா சிம்ல வெச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க நல்லா மூடி வெச்சிருங்க ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சு சிம்ல வேக விடுங்க பாருங்க இந்த அளவு நல்லா தண்ணி எல்லாம் வத்தி சாஃப்ட்டா இன்னும் இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நீங்க வேணும்னா தக்காளி அரைச்சு கூட சேர்க்கலாம் ஆனா ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட்டா அதே டேஸ்ட் வேணும்
5 star hotel taste வேணும்னா நீங்க tomato sauce சேர்த்தீங்கனா தான் உங்களுக்கு அந்த கரெகட்டான டேஸ்ட் வரும். பாருங்க 4 டேபிள்ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டேன். ஆனா அந்த chickenல இருந்து எவ்வளவு எண்ணெய் வெளிய வந்திருக்கு பாருங்க. இது நல்லா சுருள வெந்துட்டே இருக்கட்டும். இப்ப நல்லா சாஸ்லாம் அதுல ஊறிடுச்சு. பாருங்க வெந்தய கீரை காஞ்ச வெந்தய கீரை நான் லேசா வெறும் சட்டில போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இத நல்ல நொறுக்கிக்கணும். இத பாருங்க மொறு மொறுன்னு சத்தம் கேக்குற அளவுக்கு உங்களுக்கு நீங்க சட்டில போட்டு வறுத்தீங்கன்னாதான் இந்த அளவுக்கு நைஸ் தூள் ஆகும். இப்படி நொறுக்குனீங்கனா இதெல்லாம் உங்களுக்கு முழு முழு இலையா தான் இருக்கும். இத அப்படியே எடுத்து இது மேல போடுறங்க. இது நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா அப்படின்னு வாசனைக்கு எதுவுமே சேர்க்கலை. பட்டை கிராம்பு கரம் மசாலான்னு எதுவும் சேர்க்கலை. வெறும் மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் அது போக நீங்கள் சோயா சாஸ் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குறதே இந்த வெந்தய கீரையும் பூண்டும் மட்டும்தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். இது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.